டிஎஸ்கே தமிழ் சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் வணக்கம். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை திரைப்படத்தோட ஓவர்சீஸ் ரிலீஸ் எந்த நாட்டில் ரிலீஸ் ஆக போகுதுன்றது பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்து முன்னாடி நீங்கள் டிஎஸ்கே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வலிமை திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் வெளிநாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுன்றதை பற்றி தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னா போய் பாருங்கள். படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே அருமையாக வந்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து பார்ப்போம் இந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தேட்டர் லிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுங்க, மொத்தம் மூணு லிஸ்ட் இருக்குது. யூஎஸ்ஏயில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்கச்சக்கமான தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. தமிழில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. யூஎஸ்ஏயில் ஹியூஜ் ரிலீஸ்ன்னு தான் சொல்லணும். வலிமை வலிமை திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா $200K மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ டாலர் வசூலாக போகுதுன்றதை பற்றி, பிஸ்னஸ் ஆக போகுதுன்றதை பற்றி பொறுத்து வந்து பார்ப்போம். வலிமை திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை திரைப்படத்துக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தெலுங்கு தேட்டருக்கு லிஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க பாருங்கள். தெலுங்குலேயும் இருக்கட்டும், தமிழில் இருக்கட்டும், ஹிந்தியில், கன்னடா நாலுலேயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வர 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் பக்கத்தில் இருக்க தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் என்ன தேட்டருக்கு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்க தேட்டரோ இல்லை உங்களுக்கு அரை மணி நேரம் கிட்டே இருக்க தேட்டரோ இருந்துச்சுன்னா போய் புக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வலிமை திரைப்படத்தை. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் தேட்டருக்கு லிஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டடாக ஒரு நிறைய தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை திரைப்படத்தை டிஸ்பிளே பண்ணுறாங்க, ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. நீங்களும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வலிமை திரைப்படம் ஒரு இந்தியா பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிமாக சொல்லியிருக்காங்க. ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும், ப்ரோமோஷனாக இருக்கட்டும், வர ப்ரோமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசத்தலாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தரமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தேட்டர் ரிலீஸ் ஆக போகுதுன்றதை பற்றி இருக்குது. உங்கள் பக்கத்தில் தேட்டர்னால் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. 4.5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்க போகுது. அது வந்து தேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது கிளிக்க போகுதுன்னு தான் சொல்கிறேன். அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசத்தலாக இருக்குது, அப்படி வந்துருக்குதுன்ற மாதிரி எச் வினோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தேட்டருக்கு லிஸ்ட் 1, நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். வந்து ஏற்கனவே சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா யூஜி ரிலீஸ் ஆக போகுதுன்னு. எக்கச்சக்கமான தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் வரவேற்பு இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் தேட்டருக்கு லிஸ்ட்லாம் பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஸ்பெஷல் ஷோ எத்தனை மணிக்குன்றதை பற்றிலாம் பார்க்கலாம். ஓகே மக்களே, நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் எந்தெந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை திருப்பி ரிலீஸ் ஆக போகுதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலான தேட்டருக்கு லிஸ்ட்டு, ஃபேக் நியூஸ் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி போய் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். யூடியூப் சேனல் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் எந்தெந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை திருப்படம் ரிலீஸ் ஆக போகுது ஓவர்சீஸ்லன்னு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. வலிமை திரைப்படம் February 23 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆக போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.